Hi all, welcome to Enakethiranda Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி carrot milkshake. Carrot milkshake பண்றதுக்கு ஒரு carrot எடுத்து அதை வந்து ரஃபா சாப் பண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. அதுல கொஞ்சம் ஒரு கப் தண்ணி ஊத்திக்கோங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வெச்சுக்கோங்க. நல்லா அந்த கேரட்டும் முந்திரி பருப்பும் வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் அதை நீங்க என்ன பண்ணுங்க? அதை எடுத்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. அது நல்லா ஆறனதுக்கு அப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வரது ரொம்ப முக்கியம். ஆறனதுக்கு அப்புறம் அதை ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டு அதோட சேர்த்து 2 ஏலக்காய், 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா ஒரு 2 பல்ஸ் கொடுத்துக்கோங்க. 2 பல்ஸ் கொடுத்துட்டு எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்ச பால் இந்த பால் வந்து full fat milk இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த full fat milk நான் ஒரு glass எடுத்துர்க்கேன். அதுல ஒரு half glass மட்டும் first ஊத்தி அத ரெண்டு தடவை திருப்பியும் பல்ஸ் பண்ணிக்கோங்க. சோ பல்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற half glass-ஐயும் ஊத்தி நல்லா நீங்க அரைச்சீங்க அப்படினா நல்ல ஸ்மூத்தா வரும். அதுல வந்து நீங்க 2 ice cubes-ஐயும் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நல்ல creamy-ஆன structure கிடைக்கும். சோ அவ்வளவுதான் carrot milkshake ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நீங்க உங்களோட glass-க்கு convert பண்ணி வேணும்னா தேவைப்பட்டா இன்னும் மேலே ஒரு ஐஸ் கியூப் போட்டு நீங்க இத சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching.